வணக்கம். ரஜினிக்கான மாஸ் வந்து நாம் சொல்லவே தேவையில்லை. அந்த மாஸ் வந்து இந்தியாவை தாண்டி உலகம் அளவில் கொண்டாடக்கூடிய ஒரு பெரும் மாஸ் உள்ள ஒரு ஹீரோ. அதனால தான் வந்து அந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்து கூட பெரும் சர்ச்சையானப்போ ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் அது ரஜினி மட்டும்தான், ஒரே ஒரு பாட்ஷா அப்படின்ற அளவுக்கு நம்ம பேசியிருந்தோம். இந்த மாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது என்னென்னா, சமீபத்தில் வந்து ஜெயிலர் படப்பிடிப்பு வந்து ராஜஸ்தானில் நடந்தது. ராஜஸ்தானில் அது ஒரு இன்டீரியரான ஒரு இடம், வந்து ஒரு பின்தங்கிய ஒரு கிராமத்தில் வந்து இவரும் ஜாக்கி ஷெராப்பும் சம்மந்தப்பட்ட ஒரு காட்சி வந்து படமாக்கியிருக்காங்க. அப்போ அந்த படத்தில் வந்து அங்கேருந்து வந்து ஒரு வீடியோ வந்து பெரும் வைரலாச்சு. அது வந்து ஜெயிலர் படக்குழுவே அந்த வீடியோவை வெளியிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம்லாம் இருந்தப்போ அதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த வீடியோவில் என்னென்னா ஒரு செட்டு மாதிரி இருக்கும், ஒரு அதுக்குள்ளே இருந்து ஜாக்கி ஷெராப் வருவார், அவரை தாண்டி பின்னாடி ரஜினி வந்துக்கிட்டு இருப்பார். சுற்றி மரம், சில பில்டிங்கு இது மாதிரிலாம் இருந்துக்கிட்டு ஹிந்தியில் பையா ஜயா பகா அப்படின்னு ஒரு கத்துற சவுண்டு வந்து கேட்கும். ரஜினி இப்படி மெதுவாக அப்படி கையாட்டிட்டு கிளம்புவாப்பில். இது என்னென்னா வந்து நம்ம ஊர் மாதிரி வந்து அங்கே நீ செல்ஃபோனில் படம் எடுக்காத, அதை பண்ணாத, ஷூட்டிங் பார்க்குறதுக்கு வராத இங்கே அப்படின்னு சொன்னால் அந்த ஷூட்டிங்கே அவனுக்கு நிப்பாட்டிப்பாங்க, உள்ளே இறங்கி அமக்கலம் பண்ணிவிடுவாங்க சார். அங்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு தான் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அங்கேருந்து லொக்கேஷன் மேனேஜரே சொன்னதான் வந்து, அதனால் அவங்க போக்கில் அவங்கள விட்டுனோம், அப்போ நான் தொந்தரவு பண்ண மாட்டேன். அவங்கள போய் ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னா ஷூட்டிங்கே நடக்க விடாத அளவுக்கு கேமராலாம் கூட தூக்கி பண்ண சம்பவங்கள்லாம் நிறைய இருக்குது. அதனால் வந்து வேணாம் அப்படின்னு ரஜினியை என்ன பண்ணாரான், அவங்க பாட்டு பார்த்துட்டு போட்டோம் விடுங்க அப்படின்னு. அதில் என்னன்னா ஜாக்கி ஷெராப்பை தாண்டி ரஜினி அடுத்து பின்னாடி வரும்பொழுது பெருங்குரல் எடுத்து இந்திலேயே அவரை கூப்பிடுற அப்படி வந்து கூப்பிடுவாங்க. வந்து அதை பார்க்கும்பொழுது தான் தெரியுது, ஒரு மனிதனுக்கு சவுத் இந்தியாவை தாண்டி நார்த் இந்தியாவில் எவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம். அப்படியே ஒரு பின்னாடி ஃப்ளாஷ்பேக் சம்பவமாக ஒரு விஷயத்துக்கு நம்ம போகும்பொழுது, ரஜினி வந்து இந்தியில் அறிமுகமானது எப்படி அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் ஒன்று இருக்குது. என்னென்னா வந்து ஏக் தோ ஜக்கேலியே படம் வந்து கமல் நடித்து இந்தியில் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட். அந்த படம் ஹிட்டான உடனே கே பாலச்சந்தர் அவர்கள் வந்து கமலை வந்து இந்தியில் வந்து ஒரு ஸ்டாராக ஆக்கணும், அதாவது ஒரு அவருடைய அந்த திறமையை வந்து அங்கே வெளிப்படுத்தி ஆகணுன்ட்டு அதிக அக்கறை எடுத்துக்கிட்டாருன்னு அந்த காலகட்டங்களில் நிறைய விமர்சனங்கள்லாம் வந்தது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதே போல் பார்த்திங்கன்னா ரஜினியை வந்து அவர் இந்திக்கு கொண்டு போகணுன்ற ஒரு பெரிய விருப்பம்லாம் வந்து பாலச்சந்தருக்கு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு டாக்கும் வந்து இருந்ததுன்னு சொன்னாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா வந்து அபூர்வ ராகங்கள் படத்தை வந்து இந்தியில் வந்து ரீமேக் பண்ணும்போது ரஜினி போய் ஒரு முறைக்கு ரெண்டு முறை வந்து பாலச்சந்தர் சாரை, சார் இதில் வந்து என்னை மறுபடியும் நான் நடிக்கிறேன் ஹிந்தியில், எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுங்க வாய்ப்பு கொடுங்கன்னு ஒரு கட்டத்துக்கு அப்புறம், இல்லை நீ வேணாயா நீ வேறு படத்தில் நடி, நான் வேறு ஒரு ஆர்டிஸ்ட்டை வச்சு அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரை வந்து ஓரம் கட்டிட்டாங்க அப்படின்ட்டு சொல்கிற ஒரு டாக் வந்து இப்போவும் இருக்குது. எனக்கு ஒரு மூத்த பத்திரிகையாளர் கூட இதை சொன்னார். வந்து அவர் எப்படி ஹிந்திக்குள்ளே வந்தார் அப்படின்போது, 80களில் வந்து அமிதாப் வந்து ஹிந்தியில் இட்டடித்த படங்களை தான் பெரும்பாலும் வந்து ரஜினி இங்கே தமிழில் பண்ணி சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்திருந்தார். அப்போ அமிதாப்புக்கு வந்து ரஜினி மீது வந்து ஒரு இனம் புரியாத ஒரு பாசம் கூட சொல்லலாம். அந்த பாசத்தினுடைய வெளிப்பாடு ரஜினியும் அமிதாவும் மீட் பண்ணுறாங்க. நீ ஏன் இந்தி சினிமாவுக்குள்ளே வரக்கூடாது, வா நல்லா ஹிந்தி கற்றுக்கிட்டு உள்ளே வான்னு. ஆல்ரெடி வந்து ரஜினிக்கு வந்து ஹிந்தி ஓரளவுக்கு தெரியும். நான் வந்து உன்னை வந்து ஹிந்தியில் லான்ச் பண்ணுறேன் அப்படின்போது ரஜினிக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அந்த சமயத்தில் வந்து அப்போ தான் வந்து அந்த கானூன் அப்படின்ற ஒரு படம் வந்து ஹிந்தியில் வந்து ரீமேக் பண்ணாங்க. அந்த படம் வந்து தமிழில் வந்து சட்டம் ஒரு இருட்டறை அப்படின்னு விஜயகாந்த் நடித்து சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்த அந்த படம் வந்து எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்தில் விஜயகாந்த் கேரக்டர் தான் வந்து ஹிந்தியில் வந்து ரஜினி பண்ணுறதா இருந்தது. கதையெல்லாம் ஓகே ஆகி முதல் நாள் படப்பிடிப்பு பாம்பேயில் அப்படின்போது அமிதாப் வந்து இவரை வர சொல்லிட்டாப்புல ஒரு ஸ்டுடியோக்குள்ளே ஷூட்டிங்கு. அதுக்குள்ளே வந்து பாம்பே இண்டஸ்ட்ரி முழுக்க வந்து இது மாதிரி சவுத் இந்தியாவிலேருந்து ரஜினிகாந்த்னு ஒரு நடிகர் வராரு புதுசாக நம்ம இதில் நடிக்க வர்றதுக்கு. இன்றைக்கி வந்து அவரை வந்து ரேக்கிங் பண்ணிவிட்டு வந்து அந்த மதராசி வாலாவை ரேக்கிங் பண்ணி திரும்ப வந்து மெட்ராஸுக்கே துரத்திட வேண்டியதான் அப்படின்ட்டு ஒரு குரூப் வந்து ரெடியாக இருக்குது.
ரஜினி வந்து இறங்குறாரு. இறங்கி அப்படி நடந்து வராரு. வந்தவொடனே இந்த கோஷ்டி எல்லாம் இந்த கல்லூரியில் ரேக்கிங் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி கடுப்பு தான் ஒரு விதத்தில். யாரையும் வந்து வெளியே ஆட்கள் வந்து உள்ளே விட மாட்டாங்க. அதுவும் சவுத் இந்தியன் மதராசினாலே வந்து அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய வெறுப்பில் இருந்த சமயம் வந்து ரஜினி உள்ளே வராருன்னொடனே இவங்கெல்லாம் ரெடி ஆகிட்டு இவனை வந்து விடக்கூடாது, இன்றைக்கி வச்சு செஞ்சிட வேண்டியது தான் முடிவு பண்ணின்னு இருக்கும்போது சினிமாவில் வர மாதிரி அப்படியே பின்பக்கத்துலேருந்து அப்படியே அமிதாப் உடைய உருவம் அப்படி அந்த உயரத்தோடு அப்படி நடந்து வந்தோடனே அப்படியே பின்வாங்கிறாங்க. ஆஹா, இந்த ஸ்டூடெண்ட்டை நம்ம வந்து கலாய்க்கலாம், ரேக்கிங் பண்ணலான்னு பார்த்தா பின்னாடி வர மாஸ்டர் வந்து பெரியாளாக இருக்கிறாரேன்னு சொல்லி அப்படியே அந்த கூட்டம் கலைஞ்சி போகுது. முழுக்க முழுக்க அமிதாப் பச்சனுடைய அந்த சப்போர்ட்டில் தான் அந்தா கானூன் படத்தை வந்து நடித்து முடிக்கிறாரு. அதில் ரஜினியோடைய அக்காவாக வந்து நம்ம ஸ்ரீரங்கத்து தேவதை ஹேமமாலினி பண்ணியிருப்பாங்க. அவருக்கு தெரிந்து அந்த இந்தியிலையும் கலந்து கட்டி அடித்து அந்த படத்தை நடித்து படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் இந்தியில் வந்து அந்தா கானூன். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து தமிழில் வந்து இந்த பாட்டு வரும், சட்டம் ஒரு இருட்டர அண்ணா சொன்னார், அதை வந்து சங்கர் கணேஷ் இசையமைப்பாளர் கணேஷ் பாடி நடிச்சிருப்பார். அந்த காட்சி தான் வந்து அமிதாப் வந்து ரஜினிக்காக அந்த ஒரு பாட்டு சாங்க்கு நடித்து கொடுத்தாரு. அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனவுடனே சென்னையில் அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ கமல் ரசிகர்கள் வந்து உள்ளே இறங்கி உங்களால் வந்து எங்கால் மாதிரி தனித்துவமாக இறங்கி தனியாளாக இறங்கி ஜெயிக்க சொல்லி பார்க்கலாம், அமிதாப்னு ஒருத்தரை சப்போர்ட்டுக்கு வச்சுக்கிட்டு இந்த வெற்றியெலாம் செல்லாது செல்லாதுன்னு ஒரு அமக்கலம் பண்ணி அந்த சமயத்தில் வந்து அங்கே இருந்த அந்த அந்தா கானூன் போஸ்டர்கள்லாம் வந்து கமல் ரசிகர்கள் கீழ்ச்சாங்கன்னு ஒரு சம்பவங்கள்லாம் இருக்குது. அது வந்து ரஜினிக்கு ஒரு பெரிய இதுவாகி போய் அதன் பிறகு பார்த்திங்கன்னா அவர் வந்து அத்தலாத் மேரி அப்படின்ற ஒரு படம் பண்ணார். அந்த படத்தை சோலோவாக பண்ணார். அந்த படம் வந்து ஒரு சுமாரான ஒரு விமர்சனத்தையும் ஒரு ஆவரேஜான படமாக இருந்தது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா ரஜினிக்கு வந்த படம் வந்து கங்குவா. இந்த கங்குவா படம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம தமிழில் பெரும் இட்டடித்த, அதாவது சூப்பர் டூப்பர் இட்டடித்த மலையூர் மம்மட்டியான் படத்தினுடைய ரீமேக் தான் அந்த படம் வந்து. அந்த படத்தில் வந்து ரஜினி நடிச்சிட்டு இருக்கும்போது தான் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வரவேற்பு அவருக்கு. அப்போவும் பார்த்திங்கன்னா மறைமுகமாக வந்து அமிதாப்புடைய சப்போர்ட் அந்த படத்துக்கு இருந்தது. அந்த படத்தில் நடித்து முடித்தோடனே அந்த படம் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து 100 நாளை தாண்டி அப்படி ஒரு பெரிய இட்டு அந்த கங்குவா படம் அந்த படப்பிடிப்பு ரஜினிக்காகவே வந்து சென்னையிலேயே முழுக்க முழுக்க அந்த படத்தை வந்து எடுத்தாங்க. இங்கே வந்து மலையூர் மம்மட்டியானில் வந்து திரு தியாகராஜன் அவர்கள் செஞ்சுருந்த கேரக்டர் வந்து அங்கே பண்ணியிருந்தார். அது குறிப்பாக இந்தி மக்களுக்கு வந்து இவரை வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா அந்த படம் வரதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ரஜினி வந்து எப்படி அந்த கருப்பு உருவம் அந்த சவுத் இண்டியன் ஃபேஸு இதெல்லாம் எப்படி வந்து இங்கே வந்து வட இந்திய ரசிகர்கள் ஏற்றுப்பாங்க, அது ஏதோ வந்து அந்தாக்குன்னு ஓடிடுச்சு, அடுத்து ஒரு படம் சுமாராகிடுச்சு, இந்த படத்தெல்லாம் தூக்கி வெளியே போட்டுருவாங்க, அவர் திரும்ப வந்து மட்ராஸுக்கே போயிட வேண்டித்தான் அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் ஊடகங்களில் வந்தப்போ அதை தாண்டி அந்த படம் வந்து பெரிய இட்டடிச்சது. அந்த ரஜினியோடைய ஸ்டைல் அந்த மேனரிசம் இதெல்லாம் அங்கே இருக்கிறவங்களுக்கு பெரிய கொண்டாட்டம் ஆகிடுச்சு. இந்த சமயம்தான் பார்த்திங்கன்னா வந்து அடுத்தடுத்து படங்கள் வந்து ரஜினிக்கு வந்து தமிழ் ஒரு பக்கம் ஒரு பிஸி அப்படின்னா இந்திலேயும் பார்த்திங்கன்னா கதை சொல்கிறதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அப்படி ஒரு லைனப்பில் வந்து நின்றுக்கிட்டு இருந்த சமயம் அவருடைய ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கீங்களா ரஜினிது, அது எப்போவுமே வந்து வேறு விதமாக ஒர்க் அவுட் ஆகும். அதனால தான் ரஜினி பார்த்திங்கன்னா பெரும்பாலான விழாக்களில் வந்து பேசாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா இந்த ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னு வரவே மாட்டார். அவர் வந்து முன்னேற்பாடோடு வந்து பேசுகிற இதுவே கிடையாது. அப்படியே முன்னேற்பாடோடு பேச வந்தாலும் வந்து அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை வந்து உடச்சி காலி பண்ணிவிடுவார். அது அதுக்கு பல விழாக்கள் பல சம்பவங்கள் நம்ம சொல்லலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா வந்து அப்பொழுதைய ஒரு ஆட்சிக்கு எதிராக வந்து ரொம்ப கோபமாக அவர் வெளியிட்ட அந்த வீடியோ வந்து அப்படி ஒரு பெரிய சம்பவத்தெல்லாம் செஞ்சுருக்குது. பல ஆடியோ லான்ச்செல்லாம் பார்த்திங்கன்னா அவர் வந்து பேசுறதுக்கு ரொம்ப தயங்கி அவருடைய ஸ்பீச்சுக்காகவே வந்து மீடியாக்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்து கடைசியில் வந்து ஏதாவது ஒரு பரபரப்பை பற்ற வச்சுட்டு போயிட்டார். இது முழுக்க நம்ம சொல்கிறதுன்னா திட்டமிட்ட ஒரு இதுவே கிடையாது. நீங்கள் குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லணும்னா சினிமா இயக்குனர்கள் வந்து ஒரு விழா ஒன்று நேரு ஸ்டேடியத்தில் வெஞ்சிருந்தப்போ சிறப்பு விருந்தினர் வந்து ரஜினிகாந்த் கலந்துக்கிட்டப்போ இவரை வந்து மறைந்த கே பாலச்சந்தர்
இன்டர்வியூ பண்ணுற மாதிரியான ஒரு செக்மெண்ட் ரெடி பண்ணாங்க. அப்போது ரொம்ப பதட்டமாகி, இல்லை நான் வரணுமா, நான் இது பண்ணுமா, நீங்கள் கேட்குற இல்லைனால பதில் சொல்ல முடியுமா? அந்த இதில் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ரஜினி வந்து அந்த பாலச்சந்தர் சார் கேட்டு முடிக்கிற வரைக்கும் கடுமையான ஒரு பதட்டத்தோடு இருப்பார். என்ன பயம் அப்படின்னா, அவர் கேட்டு ஏதாவது ஒன்று நம்ம உள்ளே இருக்கிறத பேசிட்டு போகிறோம் அப்படின்ற ஒரு பயம் வந்து ரஜினிக்கிட்ட அந்த பேட்டு முடிஞ்சு தான் கடைசி கேள்வி ரஜினி அப்படின்னு ஒரு அப்படியே முகத்தில் ஒரு சிரிப்பு வரும். சிரிப்பு கொஞ்சம் ஓகே ஓகே சார் முடிஞ்சிடல அப்படின்ட்டு பாலச்சந்தருக்கு முன்னாடி அவர் எழுந்துப்பார் வந்து கடற்கடன் எப்படா விட்டா போதுன்னு. இதுக்கான காரணம் என்னென்னா, அந்த மனதில் இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து அடித்து உடச்சி பேசிடுறது தான் வந்து ரஜினிக்கு வந்து எதிராகவும் அல்லது பரபரப்பான விஷயமாகவும் ஆயிடுது. வந்து திரும்பவும் இந்த இந்தி சினிமாவுக்குள்ளே வருவோம். இப்படி வந்து ரஜினியோடைய லைனப் அப்படி நின்றுக்கிட்டு இருந்த சமயம் தான் வந்து இந்த கங்குவா படத்தினுடைய சக்ஸஸ் மீட்டில் வந்து அவரை பேச வைக்கிறாங்க. பேச வச்சவொடனே ஓரிரு வார்த்தையில் பேசாமல் அப்போயே ஆரம்பிச்சிட்டார் வந்து தன் மனசில் இருக்கிறத வந்து அந்த மேடையில் ரஜினி வெளிப்படுத்தியது தான் அந்த இந்தி சினிமாவுக்கு அவருக்கு ஒரு முட்டுக்கட்டையாக அமைஞ்சது. அதுவும் ஒரு விதத்தில் நல்லதாக தான் போச்சு. ஏன்னா தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு சூப்பர் ஸ்டார் கிடைக்காமல் போயிருந்தால் கூட போயிருக்கலாம். மேபி இந்தியில் பயங்கர பிஸியாகி பாலிவுட் ரசிகர்கள் ஏற்றுக்கிட்டு அவர் பாம்பேலே செட்டிலாக இருந்தார்னு வச்சுங்க. இப்படி ஒருத்தர் கிட்டே என்ன தான் அப்படி பேசினார் அப்படின்னா, மைக்கை பிடிச்சிக்கிட்டு நான் வந்து இங்கே வந்து பாம்பேயில் இறங்கினேன், இறங்கின நாள்லேருந்து எல்லாருமே எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க, ஆனால் அந்த ஸ்டண்ட்டு மாஸ்டர்களும் ஸ்டண்ட்டு நடிகர்களும் என்னை வந்து அப்படி ஒரு டீஸ் பண்ணாங்க, இது என் கண்கூடாகவே நடந்தது, என்னுடைய மேனரிசம் என்னுடைய ஸ்டைல் என்னுடைய ஆக்ஷன்லாம் வந்து சவுத் இந்தியாவில் குறிப்பாக தமிழ் ரசிகர்கள் வந்து அப்படி என்னை வரவேற்றுருக்குறாங்க, அதையெல்லாம் சொன்னால் அதை காதில் கூட வாங்கலை, என் பின்னாடியே போய் என் உருவத்தை என் நிறத்தை என்னுடைய முகத்தெல்லாம் வந்து கேலி பண்ணி பேசினாங்க, இதெல்லாம் எனக்கு தாங்க முடியாத ஒரு மன உளைச்சலை கொடுத்தது, குறிப்பாக நான் இந்த ஸ்டைல் பண்ணலாமா போய் மாஸ்டர் அப்படின்னு கேட்டால் நீ போய் அங்கே உட்காரு நான் சொல்கிறது நீ செய் அப்படின்ற அளவுக்குலாம் வந்து அவங்க என்னை வந்து இது பண்ணது வந்து சரி வந்துட்டோம் நம்ம இங்கே நான் வந்து என் கோபத்தை நான் காட்டியிருப்பேன் ஆனால் காட்டக்கூடாது நான் வளர்ந்துக்கிட்டு வரேன், ரெண்டாவது என்னுடைய நண்பர் அமிதாப் வந்து என்னை வந்து இங்கே வந்து கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காரு, அவருடைய மரியாதைக்கும் அவருடைய அன்பு உள்ளத்துக்கும் நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன், இனிமேல் வந்து இங்கே சொல்கிற விஷயம் என்னென்னா இந்த ஸ்டண்ட் நடிகராகட்டும் ஸ்டண்ட் மாஸ்டர் ஆகட்டும் யார் வந்தாலும் அவங்கள வந்து இது மாதிரி டீஸ் பண்ணாதீங்க, அது நல்லதில்லை, எவன் எப்படி வளருவான்னு தெரியாது ஜாக்கிரதை அப்படின்னு சொன்ன விஷயம் மீடியாக்களில் திருச்சி 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 எழுதி எழுதி அப்போ பிரிண்ட் மீடியா தானே வேறு விதமாக்கி இந்தி சினிமாவுக்கே எதிரான ஒரு ரஜினின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கொண்டு வந்து அவரை அப்படி புறக்கணித்து ஓரம் தள்ளிட்டாங்க. அது அவருக்கு நல்லதாகவே போச்சு, போங்கடா அவங்க இந்தியாவது பாலிவுட் ஆகுதுன்ட்டு இங்கே தமிழில் வந்து இன்றைக்கி சூப்பர் ஸ்டார்ன்ற அளவுக்கு இருக்கார். இதை ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, அப்படி வந்து ஓரங்கட்டி அவரை புறந்தள்ளி வெளியே அனுப்பப்பட்ட ஒருத்தர் இப்போ ஜெயிலர் படத்திற்கான படப்பிடிப்புக்கு ராஜஸ்தானுக்கு போகிறாரு. ஜாக்கி ஷராப் அவங்க வந்து ஒரு பெரிய நடிகர், அவருடைய மகன் வந்து டைகர் ஷராப் பண்ணிக்கு அங்கே உள்ள இளைஞர்கள் இளசுகளுடைய கனவு நாயகன். அப்படி அவர் போகிறார், அதை தாண்டி ரஜினி வராருன்னொடனே அங்கே ஓன் கத்தி ரஜினி சாப் ரஜினி சாப்ன்ற இங்கே பாருங்கள் அங்கே பாருங்கன்னு அந்த கூக்குரல் இருக்கு இல்லைங்களா, அதுதான் ஒரு மனிதனுடைய வசீகரம், அதை தாண்டிய ஒரு விஷயம், ஏதோ ஒரு ஸ்பார்க் அந்த அவர்கிட்ட இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம்தான் வந்து முக்கியமான விஷயம். எந்த பாலிவுட் சினிமா இவரை வெளியே தள்ளிச்சோ அந்த பாலிவுட் ரசிகர்கள் வந்து இப்போது இந்த காலகட்டத்தில் ஒரு 74 வயதை தாண்டிய இந்த சமயத்தில் வந்து ஒரு படப்பிடிப்புக்காக ஒரு தமிழ் சினிமா படப்பிடிப்புக்காக அவர் கலந்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே அந்த கூச்சல் போட்டு கூக்குரல் இட்டு அந்த தன்னுடைய அந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடிய அந்த ரசிகர்களுக்கு இவர்கிட்ட ஏதோ ஒரு மேஜிக் இருக்குன்றது மட்டும் உண்மை. அந்த மேஜிக் வந்து தொடர்ந்து ஒர்க் அவுட் ஆகிட்டே இருக்குது. அவர் வந்து 171, 172 பல படங்கள் நடிச்சுக்கிட்டே இருக்கணும், அதுதான் நம்முடைய ஆசை. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.